பெருமானார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகிறதுக்கு பதினேழாம் நூற்றாண்டுல முதல் நூற்றாண்டு எழுதப்பட்ட திருக்குறளுக்கு பதினேழாம் நூற்றாண்டுல பரிமேலழகர் என்கிற பிராமணர் எழுதுற பொழிப்புரை எப்படி எழுதுறாரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், ஆதி ஆதி திராவிட பரட்சி பகவான் பிராமணர், ஆதி திராவிட பரட்சிக்கும் பிராமணன் பகவான் எங்களுக்கும் பிறந்தவன் வள்ளுவன், அதனால் தகப்பன் வழியில் அவர் ஐயர், அவர் பிராமணர் என்று புன்னுலப்பட்டார். இது எப்ப புன்னூல் அறுக்கப்படுது? இந்த உயிரோட சென்னையில நம்ம தாத்தா கிருஷ்ணபரையனார் அவர் வந்து வள்ளுவர் படத்தை போட்டு வள்ளுவ பரையனார்னு அடிச்சாரு, புன்னூர் அவனே கட்டிட்டார். நடந்தது விளையாட்டு சொன்னீங்க, சத்தியம் உண்மையிலே சத்தியம். ஆதிக தமிழன், தமிழன் ஆதிக தமிழன் எல்லோருமே பரையன்தான். ஆதி பெரும்பாட்டன் சிவனே பரையன்தான், அவன் உள்ளேதான் நம்ம எல்லாம் பாணன் பனையன் குடியன் கடம்பன் தவிர வேறு குடியில்லை தமிழனுக்கு பொருளாதார ஒரு பாடுது. அதுக்கப்புறம் நீங்க வந்தவங்கன்னா 4000 ஜாதியா பிரிச்சு நத்தியன் முச்சந்தில் நிறுத்திட்டு போயிட்டாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு, 3000 ஆண்டுகளா தாண்டா இந்த பிறப்பின் அடிப்படையில் பேரம் கற்பிக்கிற வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டது ஆரியர்கள் வருகைக்கு பிறகு. ஐயா சிங்காரவனர் இன்னும் நல்ல சொல்றார், உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதுங்கிறது. இதை நொறுக்குவதற்கு தகர்ப்பதற்கு இருக்கிற ஒரே மருத்துவம் கலப்பு மனங்கள் தான். இங்க பல பைத்தியக்காரங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, சாதியை காப்பாத்தி மதத்தை காப்பாத்தி பணத்தை வச்சுட்டா வாழ்ந்துடலாம். அடே இந்த ரெண்டே